வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர்பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது ஆதாரங்கள் வந்து வெவ்வேறு ஆறு ஆதாரம் ப்ளஸ் சகஸ்காரம், இதை பற்றி தான் மேக்ஸிமம் யோகா டீச்சர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இன்னும் நெகட்டிவ் ஆதாரங்கள் ஏழு இருக்குது. ஆறு ஆதாரம் ப்ளஸ் சகஸ்காரம், அது பாசிட்டிவ் வேல்ஸ். இது மனிதனை மேலே மேலே தூக்கிட்டு போய் முக்தியை கொண்டு போகிறது, முக்தி மார்க்கத்தில் கொண்டு விடுறது. ஆறு ஆதாரம் ப்ளஸ் சகசாரம், குண்டலினி மேல் நோக்கி போனால் அந்த ஆறு ஆதாரங்களையும் கிராஸ் செய்து முக்தி கிடைக்கும் மனுஷனுக்கு. ஆனந்தம், டீப் ரிலாக்ஸேஷன், முக்தி, அது வந்து உயர்மட்ட உலகங்கள். ஆனால் குண்டலினி யோகா ஒழுங்காக செய்யலை. ஒரு ஆசிரியர் தப்பாட்டு கையை வச்சு இது பண்ணிட்டாரு, அந்த மாதிரிலாம் வந்து அது குண்டலினி வந்து மூலாதாரத்துக்கு கீழே போயிடும். மூலாதாரத்தை தொட்டு கீழே தான் குண்டலினி மண்டலம்னு ஒரு மண்டலமே இருக்குது. குண்டலினி மண்டலம், அது மூலாதாரத்தை தொட்டு கீழே, அந்த மண்டலத்தில் உள்ள எனர்ஜி தான் மூலாதாரத்தில் போய் அப்படி மேலே சுவாதிஷ்டானம் அப்படி இப்படி போகும்போது ஹையர் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், மேல் உலகங்களுக்கு செல்லலாம். ஏன்னா மனுஷன் இருக்க ஒரு கான்சியஸ்னஸ், அந்த கான்சியஸ் இம்ப்ரூவ் ஆகி ஹையர் ஆகும்போது அது அவன் அந்த காட்ச விஷன் அப்ரோச் டு தி வேர்ல்ட் எல்லாம் மாறும். அப்போ ஒரு புதிய உலகத்தில் அவன் லேண்ட் ஆகிறான். அப்புறம் வந்து இன்னும் ஹையர் வேர்ல்டு வர, அந்த ஏழு உலகத்துக்கு பேர் தான் பூலோகம். அது மூலாதாரத்தில், இந்த மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணி மேலே வந்தால் பூலோகத்தை பற்றி உள்ள ஒரு கன்செப்ட் கிடைக்கும். அடுத்து புவலோகம் சுவாதிஷ்டானத்தில், அடுத்து மணிபூரகத்தில் சுவலோகம், அடுத்து நீங்கள் அநாகதத்தை நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா மகர்லோகம், அடுத்தது விசுதி விரும்ப ஜனலோகம், அடுத்தது ஆக்ஞகி இது போனால் தபலோகம், அடுத்தது சகஸ்காரம் வரும்போது சத்தியலோகம். இப்படி ஏழு உலகம், ஏழு பாசிட்டிவ் வேல்டு. இந்த சத்திய உலகத்தை தாண்டி போனால் தான் முக்தி. முக்தி கிடைக்கும்போது அவங்க சித்தர் வேல்டில் வந்து லேண்ட் ஆவாங்க, அல்லது சிவலோகத்தில் போய் முக்தி அடைவாங்க. இந்த ஏழு உலகம், இப்போ ஆறு ஆதாரம் ப்ளஸ் சகஸ்காரம், ஏழு படிகள், ஒவ்வொரு படியும் ஹையர் வேல்டு. அதே சத்திய லோகத்தில் போகும்போது தான் செல்ஃப் ரியலைசேஷன் வந்து சிவனோட ஒன்றாவாங்க. இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் பிகம்ஸ் ஒன் வித் காஸ்மிக் கான்சியஸ்னஸ். முக்தின்னா அதுதான், தனி மனிதன் அவனுக்காக வேண்டி வாழ்கிறான், அவனுக்காக வேண்டி செயல்படுறான். அது வந்து இந்த உலகத்தை படைத்து காத்து அருளும் சக்தியோட ஒன்றாக மெர்ஜ் ஆயிடும். மெர்ஜான பிறகு அவன் தனி மனிதன் உள்ள போய் அவன் உலகிற்கு நன்மை செய்யவும் சிவனோட ஆணைகளை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு ஆத்மாவாக மாறுவான். அதுக்கு பேர் தான் முக்தி. அந்த நிலை எழுதின பிறகு அவங்களுக்கு வந்து வேறு ஜென்மம் கிடையாது, நெக்ஸ்ட் பர்த்து கிடையாது. அதனால் யோகா வந்து அப்படி எலிவேட் செய்து மேலே மேலே தூக்கிட்டு போனோம் இந்த உலகங்கள், ஏழு உலகம். அப்போ ஆனால் நம்முடைய இந்து மதத்தில் ஈரேழும் பதினாலு உலகம், இன்னும் ஈரேழுனா பதினாலு, இன்னொரு ஏழு ஏழு. இந்த ஏழெல்லாம் பாசிட்டிவ் வேல்ஸ். குண்டலினி மேல் நோக்கி ட்ராவல் பண்ணால் இந்த பாசிட்டிவ் வேல்ஸில் போகலாம். ராமர் வந்து இந்த வசிஷ்டர் வந்து யோகா சொல்லிக் கொடுக்குறாரு, இந்த குண்டலினி யோகா சொல்லி கொடுக்குறாரு ராமருக்கு. யோகவா யோக வசிஷ்டம்னு ஒரு நூல் இருக்குது, ராமர் கிளாஸ் எடுத்தது அப்படி ஒரு நூலாக இருக்குது, யோக வசிஷ்டம். அதே மாதிரி வசிஷ்டர் ராமருக்கு ஞானம் போச்சு, ஞான வாசிஷ்டம்னு புக் இருக்குது. அப்போ இந்த யோக வசிஷ்டத்தில் அந்த ராமர் கேட்குறாரு, எதுக்கு இந்த யோகாலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா, இது வந்து ஒவ்வொரு ஆதாரமும் ஒவ்வொரு உலகத்துக்கு தூக்கி அப்படியே எலிவேட் செய்து மனிதனை மேல்நிலைப்படுத்தும். அதில் வந்து இந்த சத்திய லோகத்தில் மெர்ஜாகும்போது உண்மை தெரியும், செல்ஃப் ரியலைசேஷன் வரும், இறைவனோடு ஒன்றுவதற்குள்ள வழி ஏற்பாடு பண்ணுவோம். இந்த இதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த பாசிட்டிவ் வேல்ஸ். அதனால தான் பண்ணுறது. வெறும் யோகான்னு நான் நிறைய பேர் நினச்சிருக்கிறது வெறும் ஆசனம் பிராணாயாமம்னு,
ஆசனம் பிராணாயமம் வந்து மூணாவது படி நாலாவது படி. இப்போ சொல்லக்கூடிய இந்த உலகங்களை கிராஸ் பண்ணால் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி இதுதான் என் சக்கர ஆக்டிவேஷன் யோகா. பிரத்யாகாரத்தில் மேல்நிலைக்கு செல்ல வேண்டும்னா சக்கர ஆக்டிவேஷன் யோகா. இது வந்து சிவ யோகங்களையும் சக்தி பாத்து யோகங்களையும் குண்டலினி யோகங்கள்லையும் தான் அது விளக்கப்படுகிறது. சாதாரண பதஞ்சலி யோகா தான் நிறைய பேர் படித்து அதை தான் வச்சு கிளாஸ் எடுத்து சென்டர்ஸ் நடத்துகிறாங்க. ஆனால் இந்த உயர்நிலை பிரத்யாகாரம் தாரண தியானத்துக்கு எடுத்து சொல்வது கொண்டு போவது சக்கர ஆக்டிவேஷன் இந்த இதுதான் பல உலகங்களுக்கு குண்டலினியை மேலே தூக்கிட்டு போகும். அதேமாரி இந்த உலகங்களில் கொண்டு போய் முக்தி வரும். வெறும் ஆசனம் பிராணாயாமம் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் தான். யோகாவோட உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இன்னும் திருமூலர் சொல்கிறார். இந்த உடம்பை வளர்த்து உயிரை வளர்க்குறதுக்கு தான் ஆசனம் பிராணாயாமம். அந்த உயிரை மேல்நிலைக்கு எடுத்து போனால் சக்கர ஆக்டிவேஷன் யோகா செய்யணும். அது திருமந்திரத்துலேயும் சக்தி பார்த்து யோகாவிலையும் தான் அது விளக்கமாக சொல்லப்படுகிறது. சரி, இந்த குண்டலினி மன்றம் வந்து மூலாதாரம் வழி மேலே போகிற விளையாட்டு ஸ்லிப்பாகி கீழே போயிட்டேன்னா கீழ் உலகங்கள் அதுதான் அதோட கீழ் உலகங்கள்னா ஒன்றில் ஒரு ஸ்டேஜ் கீழே வந்த அதளம், அடுத்த மைனஸ் வேல்டு விதளம், அடுத்தது ஸ்தலம், அடுத்த ததளம், அடுத்த ரசதளம், அது மகாதள, அடுத்து பாதாளா, இப்படி வந்து ஸ்லிப் ஆயிடும். குண்டலினி ஸ்லிப் ஆனால் நெகட்டிவ் வேல்ஸ் ஏழு போவா தான் இந்த நரகம் 27 11 அதெல்லாம் இதெல்லாம்னா முதல்ல ஒரு ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு லஸ்ட்டு தேவையில்லாத உணர்வுகள்லாம் வர போக 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 கடைசி பாதாளம் வந்தால் முழு பைத்தியமே ஆயிரும். அவங்க வந்து நெகட்டிவாக உள்ள அதனால் இந்த இது நெகட்டிவ் வேர்ல்டுக்கு போகாமல் இருக்கணும். அதுக்கு தான் வந்து மூலாதாரத்தில் விக்னேஸ்வர வெள்ளை விநாயகரை தியானம் பண்ணும், அது பிறகு வந்து பிரம்மாவை தியானம் பண்ணணும், அடுத்து குண்டலினி தேவியை தியானம் பண்ணணும். இந்த மூணு தியானங்களும் பண்ணால் தான் உங்கள் குண்டலினி கீழே போகாமல் மேலே நோக்கி போகும். விநாயகர் அந்த மூலாதாரத்தில் ஒரு விநாயகர் இருக்கார், அவர் பேர் வந்து லம்போதரர் சைத்தன்ய கணபதி, இந்த ஒயிட் எலவன் வித் 6 ட்ரங்க்ஸ். அவர் வந்து 6 ஆதாரத்துலேயும் அந்த 6 தும்பிக்கையை இணைத்து அதை க்ளீன் பண்ணி ஓப்பன் பண்ணி குண்டலினியை மேலே செய்ய உதவுவார். அது ஒரு எனர்ஜி பிளாக் ரிமூவர். விநாயகர்னா விக்னேஸ்வர்னா தடைகளை விளக்குவார். என்ன தடை? அது வாழ்க்கையில் மெட்டீரியலாக உள்ள தடைகளை விளக்குறது மாதிரி மனுஷனை யோகாவில் ஜெயிடுவதற்கான தடைகளை அவர் கிளென்ஸ் பண்ணி குண்டலினியை மேலே 6 ஆதாரங்களையும் கிராஸ் பண்ணுறதுக்கு கிளென்ஸ் பண்ணி உதவுவார். இந்த விநாயகருக்கு உதவி இருந்தால் தான் மேல் நோக்கு முகாப்போம். இல்லைன்னா கீழே ஸ்லிப்பாச்சுன்னா கீழே தடைகளே இல்லை, ஈஸியாக கீழே போயிடும். ஏன்னா மேலே ஒவ்வொரு ஆதாரங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணி தான் மேலே போக முடியும். ஆனால் கீழே வந்து இந்த ஆதாரங்களுக்கு தடை கிடையாது, அப்படி ஸ்லிப்பான அப்படி போயிட்டுருங்க. இப்போ ஈரேலும் 14 உலகம் ஆச்சு, பாதாள உலகம் 7, மேலே உள்ள ஹையர் வேல்ஸ் 7. இந்த 7 தான் இந்த ஆதாரங்கள்லாம் இருக்குது. அப்போ மேலே உள்ள ஆதாரங்கள் பாசிட்டிவ் ஆதாரங்கள், கீழே உள்ள ஆதாரங்கள் நெகட்டிவ் ஆதாரங்கள். அந்த சுசும்னா வந்து என்னாச்சுன்னா சுசும்னா வந்து அந்த உடம்பில் இந்த காலுக்கு ரெண்டு காலுக்கு நடுக்க கீழே அந்தம் இல்லாத போகுது, அதே மாதிரி உச்சிக்கு மேலேயும் போகுது. சகஸ்காரத்தில் வந்து சத்திய லோகம் வந்து கிராஸ் பண்ண பிறகு அந்த குண்டலினி வந்து பிரம்மரந்திரம் வழி மேலே போனால் ஆனந்த இது குரு மண்டலம் அங்கே ஆனந்தம் அனுபவிக்குது. அதுக்கு மேலே போனால் சிவனின் சக்தியும் ரிலாக்ஸ் பண்ண டீப் ரிலாக்ஷன். அதுக்கு பிறகு போனால் பரமானோட மிக்ஸ் செய்து முக்தி. இப்போ பாசிட்டிவ் வேர்ல்டு 7 கிராஸ் பண்ணால் முக்தி நிலைமைக்கு 3 ஸ்டேஜில் மேலே போயிடும். ஆனால் இங்கே வந்து பாதாளம்னா ஹெல்லு. இப்போ மூலாதாரம் தொட்டு கீழே வந்து குண்டலினி மண்டலம், அங்கேருந்து மேல் நோக்கி போனால் 7 ஆதாரம் பாசிட்டிவ் வேர்ல்டு, அதுலேயும் ஸ்லிப் ஆகி அதில் விதளம் இப்படி 7 நெகட்டிவ் போனால் நெகட்டிவ் ஆதாரம். அப்போ இந்த யோகா பண்ணுறவங்க குண்டலினி அந்த பயிற்சி போனேன் அவர்கிட்ட போனேன் அவர் கையை தூக்கி அந்த ரிஷி மகரிஷி கையை வச்சார் அப்படியெல்லாம் போகாது. குண்டலினி மேலே போனால் முதல்ல இவ்வளவு இருக்குது, ஆதார கிளென்சிங் ஓப்பனிங் பண்ண பிறகு தான் அது மேலே கொண்டு போக முடியும். அதுக்கு ஒரு நாள் பிடிக்கும், 1 வாரம் ஆகலாம், 10 நாள் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம், 6 மாதம். அதுக்கப்புறம் தான் குரு வந்து கை வச்சு மேலே தூக்கணும். அதுக்கு முன்னாடி வந்த உடனே உட்காரு நான் தூக்கி விட்றேன்னா சக்கரங்கள் டேமேஜ் ஆகிப்போம்,
டேமேஜ் ஆனால் அவன் பைத்தியம் பிடிக்கும். ரிஷிகேஷில் இப்போ யோகா போய் இன்டென்ஸாக பண்ணி பைத்தியம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பல ஆசிரமங்களை சுற்றி உள்ள பைத்தியம் கையை காலை எல்லாம் அசைச்சிட்டு இருக்க எல்லாம் இந்த குண்டலினி அவங்க ஆதாரங்களை முறையாக ஓப்பன் பண்ணாமல் குண்டலினி ரைஸ் பண்ண போய் தான் இந்த பிரச்சனை வந்தது. முதல்ல சக்கர ஆக்டிவேஷன் யோகா செய்து அதை கிளென்ஸ் பண்ணி அதில் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் எல்லாம் 100% வந்த பிறகு தான் குண்டலினியை உயர்த்தணும். இந்த குண்டலினியை பற்றி அறிவில்லாதவங்க சில மகரிஷினெல்லாம் பேரை வச்சுட்டு ஆட்களை வந்து தவறான வழியில் நடத்துவாங்க. அந்த அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். விளம்பரத்தை நம்பி போய் எந்த இதுபடி என்னென்னா குண்டலினி மேலே ஏறும். இந்த சக்கர ஆக்டிவேஷன் பண்ணவங்க தான் இந்த முறையில் நிறைய பேருக்கு குண்டலினி நான் மேலே ஏற்றி அதுக்கு ஒன்றா ரெண்டோ வீடியோஸு யூடியூப்லேயும் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன இந்த ப்ரொசீஜரை செய்த பிறகு தான் பண்ண முடியும். அந்த உடனே சும்மா இருக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல் வரக்கூடிய ஒரு மனுஷன் ரா மெட்டீரியல் அவரை ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆகுனா ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி தான் குண்டலினியை ரைஸ் பண்ணும். அதுக்குள்ள ப்ராசஸ் தான் இது. இல்லைன்னா பாசிட்டிவ் வரணும் நெகட்டிவ் போயிடக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். இதுக்கு தான் இந்த ஆதாரம் இந்த பாசிட்டிவ் ஆதாரம் நெகட்டிவ் ஆதாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணேன். பயிற்சிகளுக்கு தேவையான தொடர்பு உள்ள செல் நம்பர் அது கொடுத்துருக்கு. யூடியூப்லேயே செல் நம்பருக்கு தேவையான தொடர்புகளுக்கு ஆன்லைன் பயிற்சியும் நேரடி பயிற்சியும் இருக்குது. நன்றி, வணக்கம்.